ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சகோதரி வந்து விற்பனைக்காக அனுப்பி வச்சுக்கிற கூடைகள் கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க, கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நீலவேணி சிஸ்டர் எடப்பாடி சேலத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். அவங்க ஏராளமான கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஒயரில் செஞ்ச கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஒயரில் பாருங்கள், ஒரு ட்ரே செஞ்சுருக்காங்க. அடுத்து ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளி செஞ்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லைங்க பார்க்குறக்க. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான கூடைகள் வந்துட்டுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் கூட கேட்குறீங்களோ அந்த மாதிரி கூடையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இது பாருங்கள், பெரிய சைஸில் ஒரு கூடை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அது கீழே பேஸ் கட்டியிருக்காங்க. அந்த பேஸ்லேயும் பாருங்கள், எல்லாமே அந்த கூடை தேயாமிக்கிறக்காக குமிழில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு அருங்கோண பேட்டர்னில், ஸ்டார் பேட்டர்னில் ஒரு கூடை பின்னியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு கூடை பின்னியிருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்ம சகோதரி வந்துட்டு சேல்ஸுக்காக வச்சுருக்காங்க, விற்பனைக்காக வச்சுருக்காங்க. இந்த கூடை பாருங்கள், அந்த கூடையிலேயே மிடிலில் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஹேண்டிலெல்லாம் கூடமே பாருங்கள், நல்லா ஹெவியாக பின்னிங்க. அந்த ஹேண்டிலுக்குமே வந்துங்க தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா கூடையிலையுமே அந்த ஹேண்டில் குமிழ் வச்சுருப்பாங்க. இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா பீடு வச்சு பண்ணியிருக்காங்க, அந்த ஹேண்டிலுமே பீட்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து இது அருங்கோண பேட்டர்னில், அந்த கூடையே அருங்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கூடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீடு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பாசிமணி சொல்லுவோம்லங்க, அந்த பாசிமணி இடையில் வச்ச மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு ட்ரே மாடலில் அப்படியே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு பூஜா பிஸ்கட்டாக வச்சுக்கலங்க, சின்னதாக பாருங்கள். இது எல்லாமே அந்த பீடு வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குங்க. அந்த பீடு வச்சு நிறைய கூடையை பின்னிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டுங்க ஆர்டரின் பேரில் என்ன மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம சகோதரி செஞ்சு தருவாங்க. ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒயர்லேயே நிறைய டாய்ஸ் எல்லாம் நமக்கு சகோதரி செய்வாங்க பாருங்கள். கோழி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள், யானை குதிரை ஒட்டகமெல்லாம் செஞ்சுருந்தாங்கல்லங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து ஒரு போட்டு செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி ஒயர்லேயே வந்துட்டுங்க நிறைய கைவினை பொருட்கள் செஞ்சு நம்ம சகோதரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேங்க, பழைய வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. யானை குதிரை ஒட்டகம் நாய்க்குட்டின்னு நிறைய டாய்ஸு செஞ்சு நம்ம சகோதரி அப்லோடு பண்ணியிருந்தாங்க. நம்ம சகோதரி அனுப்பிச்சி வச்சுருந்தது எல்லாமே இப்போ ஒரு குருவி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த குருவி அழகாக கை மேலே கொண்டிருக்க மாதிரி அவங்க ஷோகேஸில் ஒரு அன்னப்பறவை வச்சுருக்காங்க பாருங்கள். அது கண்ணாடிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் பிளர்ராக உங்களுக்கு தெரியுதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு வாத்து, அந்த வாத்து குஞ்சுகளோடு சேர்ந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி கலர் கலர்ஃபுல்லாக கலர் கலராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரியே இன்னொரு செட்டு அந்த மாதிரி வாத்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி ஆர்டர் பேரில் சகோதரி வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு தருவாங்க. என்ன கலரில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பாருங்கள் மயில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாம்பூலத்துக்கு குங்குமம் மஞ்சள் கொடுப்பாங்கல்லங்க, வெத்தலையில் வச்சு அது மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒயர்லேயே. இந்த கூடை பாருங்கள் பெரிய சைஸில் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மிடிலில் அந்த மீதமான ஒயர் வச்சு அழகாக ஒரு டெக்கரேட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்கல்லங்க. இதனால் பெரிய சைஸில் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேஸ்கெட்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிவன்கன் பேட்டர்னில் பேஸ்கெட் பண்ணியிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மாடல்லைங்க. அடுத்து சிவன்கன்லேயே வந்துட்டுங்க அந்த மூடி போட்ட மாடலில் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்கள் ஹேண்டில் வச்சு அந்த ஹேண்டில் கும்மில் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து பிஸ்கட் நாட்டில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிஸ்கட் நாட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த செக்குடு பேட்டர்ன் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ஆர்டர் பேரில் என்ன மாதிரி என்ன சைஸில் வேணும்னு கேட்குறீங்களோ அது மாதிரி செஞ்சு தருவாங்க. இந்த கூட பாருங்கள் சூப்பராக ஒரு பூஜா பேஸ்கெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதோட பேஸ் கூட காட்டியிருக்காங்க பாருங்கள். பேஸ்லேயே எல்லாம் குமிழ் வச்சு அந்த கூடையை தேஞ்சு போகாமல் இருக்கிறக்காக வச்சு காட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்து இது பெரிய சைஸில் நெல்லிக்காய் நாட்டில் கூடைங்க. அதுக்கு ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக லென்த்தாக போட்டிருக்காங்க பாருங்கள். இது அது போக அது பேஸு காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த பேஸை பார்க்குறப்பவே நீங்கள் இந்த கூடை எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து சின்ன சைஸில் ஒரு நெல்லிக்காய் நாட்டில் ஒரு கூடை பின்னியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கூட மாதிரி அப்படியே பின்னி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே சகோதரி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி உங்களுடைய கிராஃப்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு உங்களுடைய இமேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கலாங்க. இப்போ பார்த்து இந்த கிராஃப்ஸ் எல்லாமே வந்துட்டுங்க சேல்ஸுக்காக நம்ம சகோதரி வச்சுருக்காங்க. இதெல்லாமே தேவைப்படுறவங்க நம்ம சகோதரி வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இதோட விலை விவரங்கள், பேமெண்ட் போர்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரவுண்டாக தெரியுற லோகோ டச் பண்ணிக்கொண்டு நீங்கள் நம்ம சேனலில் நினைச்சிக்கலாங்க. நன்றி.